சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 217வது நினைவு தினம். திருவுருவச் சிலைக்கு இன்று மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமலாக்கத்துறை இயக்குநரின் பதவி காலத்தை நீட்டிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்துக்கு எதிராக வழக்கு. ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து அக்டோபர் 31 தேதிக்குள் பாதியிலேயே வெளியேறும் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தையும் திருப்பி அளிக்க வேண்டும். நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி உத்தரவு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் மழை. புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல். அதி கனமழை எச்சரிக்கையால் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. வால்பாறையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான 4,800 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி திருவிழா உற்சாகத்துடன் கொண்டாட்டம். அரசு நலத்திட்ட உதவிகளை மலைவாழ் மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அரங்கம் அமைப்பு. ஒன்றிய பாஜக ஆட்சியில் வங்கிகளில் வாராக்கடன்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தமிழ்நாடு அரசின் வலிமை சிமெண்ட் இதுவரை 2,26,828 மெட்ரிக் டன் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த வலிமை சிமெண்டை பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி அறியவும் இதன் தரம் பற்றி அறிந்து கொள்ளவும் விற்பனை முகவராக நியமனம் பெறுவது போன்ற விவரங்களை அறிய 1800-599-7635 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த எண் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணாகும். இந்த தொலைபேசி எண்ணை தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, மதுரை, சேலம் மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலிருந்து தினசரி திருப்பதி சுற்றுலாவை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் சந்தீப் நந்தூரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையிலிருந்து தினசரி திருப்பதி சுற்றுலா மிகச்சிறந்த முறையில் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இச்சுற்றுலாவினை மேம்படுத்தும் வகையில் திருச்சி, மதுரை, சேலம் மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலிருந்து தினசரி திருப்பதி சுற்றுலாவை வரும் 8ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த மேலும் 3 வாரம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என ஆறுமுகசாமி ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 3 வார கால அவகாசம் வேண்டும் என ஆறுமுகசாமி ஆணையம் அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது.